அனைவருக்கும் வணக்கம். இன்று 25 ஜூலை 2020 சனிக்கிழமை மாலை 7 மணி. யூடியூப் மற்றும் ஃபேஸ்புக் நேரலையில் உள்ளது நாற்பது அனுபந்தம் பகவான் ஸ்ரீ ரமண மகரிஷிகளின் ரமண 108 18வது செய்யுளை தொடர்ந்து கவனித்து கொண்டு வருகின்றோம். தொடர்ந்து விளக்க உரைகள். இதயம் என்று மனித சரீரத்தில் ஆன்மீகத்தின் மையமாக, ஆன்ம பொருளின் உறைவிடமாக, வலது மார்பகத்துக்கு வெளிப்புறம் ஒரு ஆன்மீக ஹிருதயம் இருக்கிறார் போல அவர் கூறியிருக்கிறது. நாராயண சுக்தம் என்று சொல்லப்படுற வேத மந்திரத்திலையும் தெளிவாக ஒரு ரிஷி குறிப்பிட்டிருக்காரு. அதை தான் பார்த்துக்கிட்டு வந்துட்டு இருந்தோம். அதில் வந்து நம்ம வந்து அதனுடைய 10 ஸ்டான்ஸா 10 பேராவை பார்த்தோம். இன்றைக்கு பார்க்கவிருப்பது 11, 12, 13. இதுதான் இந்த செய்யுள். 18வது செய்யுள் உள்ளது நாற்பது அனுபந்தம். அதை ஃபஸ்ட்டு பார்த்துருங்க. இருமுலை நடுமார்படி நடுமார்பு அடிவயிறு இதன் மேல் இருமு பொருளுள நிறம்பல இவற்றுள் ஒரு பொருளாம் ஒரு பொருள் ஆம்பல் அரும்பென உள்ளே இரு விரல் வலத்தே இருப்பது இதயம். வலப்புறம் மார்பகத்தில் தொப்புளுக்கு மேலே இந்த இடத்துல இருக்கா மாதிரி ஆன்மீக மையத்தை சொல்கிறாங்க. இங்கே தான் வந்து 72,000 நாடிகள் வந்து பிரபஞ்சமாக மனிதனிடத்தில் விரிகின்றது. மீதி உயிர்கள் இடத்துல அவைகளுக்கு வந்து சுயறிவே கிடையாது. அதாவது உள்ளுக்குள்ளே ப்ராசஸ் பண்ணுற மனம் கிடையாது, எண்ண ஓட்டங்கள் கிடையாது, உணர்ச்சிகள் அப்படியே தோல் போர்வையை போற்றி கொண்டு 5வது உயிரான மிருகமாக விலங்காக அது பிறந்திருக்கிறது. ஸோ அவைகளுக்கு வாயில்லா பிராணிகள்னே பேர். என்னமோ பாஷை பேசுறது அவைகளுக்குள்ள அது தெரியும், ஆனாலும் அவைகளும் ஜீவர்கள், அதை தெரிஞ்சுக்கோங்க. ஸோ எல்லாமுமே உயிரினம், எல்லாமுமே ஜீவர்கள். இந்த எல்லா ஜீவர்களும் எல்லா உயிரினங்களும் மனிதனையும் சேர்த்து ஆன்ம பொருளுக்கு அந்நியமில்லாத பிரபஞ்ச மனத்துல, அந்த பிரபஞ்ச மனம் ஏன் வரணும்னு கேட்டிங்கன்னா அதனுடைய சக்தி அப்படி இருக்கின்றது. சூரியன் எங்கேயோ இருக்கு, எங்கெங்கேயோ இங்கே பூமியில தாமரை மலருது, உயிர்கள் ஜனிக்கின்றன அப்படின்னு இருக்கு இல்லைங்களா. அதை போல எங்கேயோ இருக்கு. எங்க எங்க எங்கேயோன்னாங்க, மனிதனுக்குள்ள உள்ள இருக்கு, உள்கடை. மனித மொத்தம்தான் உள்பக்கமா போய் அதை போய் கண்டுபிடிச்சு பொருளாவே இந்த ஜென்மத்தில் ஆயிடலாம். அந்த பொருளா ஆனாலொழிய ஜென்மம் முடிவடையாது, எண்ணங்கள் ஓயாது. எண்ணங்களே பிறப்பு, எண்ணங்களின் நினைப்பே பிறப்பு, எண்ணங்களின் மறப்பே இறப்பு. அதுதானே தூக்கம், அதுதான் அதே போலதான் இறப்பும். பட் எல்லாத்தினுடைய விதைகளும் அங்கங்க உணர்ச்சிகளாக நான் பாவம் பிரபஞ்ச மனத்துல ஸ்டோர் பண்ணி வச்சுக்குது. பிரபஞ்ச மனத்துல எல்லாரும் உறங்க போறோம், நான் அங்க வெயிட் பண்ணுது. தன்னுடைய லக்கேஜை எடுத்துட்டு போறதுக்கு க்ளோக் ரூம் எப்போ திறப்பாங்களான்ட்டு சென்ட்ரல் ஸ்டேஷனுக்கு வந்திருக்கான் அவன். க்ளோக் ரூமில் லக்கேஜ் எல்லாம் போட்டு வெளியிலலாம் போய் எங்கேயோ இருந்துட்டு வரான். வந்துட்டு திருப்பி லக்கேஜ் எடுத்துக்கிட்டு ட்ரெயின் ஏறணும்னா லக்கேஜ் எடுத்துக்கிறதுக்கு வரான் இல்லை. அதை போல் இது காலங்கத்தால் வெயிட் பண்ணுது, தூக்கத்துலேருந்து எழுந்துக்கிறதுக்கு வெயிட் பண்ணுறது. பிறவியில் அந்த குழந்தை போல அந்த குடும்பத்துக்குள்ளே வந்து அதையும் தேர்ந்தெடுத்து வருது. அந்த இடத்துல தான் தனக்கு எக்ஸிக்யூட் பண்ண முடியுன்றதெல்லாம் முன்னாலேயே டிட்டர்மெண்ட் வாசனைகளில். ஸோ இப்படி இருக்கிற இந்த பிரபஞ்ச மனம், இந்த தனி நான், எல்லாமுமே வந்து ஆன்ம பொருளுக்கு அந்நியமா இல்லாமல் ஆன்ம பொருள்லேயே இருந்துட்டுருக்கு. அந்த ஆன்ம பொருளுடைய உடம்புல, மனித உடம்புல எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வலது புற மார்பகத்தில். 72,000 நாடிகள் மூலமாக வெளிவருகின்றது பிரபஞ்சம். இவன் மூலமாக வருகின்றது. திருப்பி அந்த இதயத்துக்குள்ளேயே அவன் சென்று ஒடுங்குகின்றான். ஒவ்வொரு ஜென்மத்திலும் ஒவ்வொரு எண்ணம் முடியும் பொழுதும், ஒவ்வொரு எண்ணம் துளிர்க்கும் போதும் அங்கேருந்தான் வருது. ஒவ்வொரு விழிப்பு நிலை, ஒவ்வொரு கனவு நிலை, ஒவ்வொரு தூக்கம், எல்லாத்துக்குமே என்ட்ரி எக்ஸிட் அதுதான், இதயம் தான். ஸோ அந்த இடத்துல வந்து அந்த இடம்னா திருப்பி நீங்க பிசிக்கலா தியானம் பண்ண வேண்டாம். பிசிக்கலா இந்த இடத்த ஃபோக்கஸ் பண்ணி தியானம் பண்ணி உடனே கண்டுபிடிச்ச மாதிரி அப்படிலாம் எதுவுமே பண்ண வேண்டாம். எண்ணம், உங்களுடைய எண்ணம் யாருடைய எண்ணம்னு அந்த எண்ணுபவனை பார்த்தீங்கன்னா உடனே சைலன்ஸ், அந்த இடம் இதயம், அவ்வளவே. இதெல்லாம் ரொம்ப டைரக்டா நம்ம கொடுக்குறோம். இதுதான் நேத்திக்கு வந்து நம்ம வந்து
இந்த நாராயண சூக்தம் வேத மந்திரங்கள் ஸ்ரீ ராமகிருஷ்ணா மடம் அவைகள் அவர்கள் பிரசுரித்திருக்கிறார்கள். இந்த வேத மந்திரத்தை இதுதான் புத்தகம் வேத மந்திரங்கள். ஸோ இந்த புத்தகத்திலேருந்து நம்ம பார்த்துட்டு இருக்கோம் நாராயண சூக்தத்திலேருந்து. இன்னைக்கு பார்க்கவிருப்பது வந்து நேத்திக்கு 10 பார்த்தோம், 10வது ஸ்டான்ஸா அந்த இதுல நாராயண சூக்தத்துல. திரிய கூர்த்வ அதஹ சாயி ரஷ்மயஸ் தஸ்ய சந்ததா சம் தாபயதி ஸ்வம் தேகம் ஆபாத தலமஸ்தக தசிய மத்தியே வக்னிஷிகா அணி ஊர்த்வா வியவஸ்தித அணி ஊர்த்வா வியவஸ்தித தசிய அந்த பிராணனின், எந்த பிராணன்னா என்ன, உயிர்ப்பு உயிர்ப்பு திறன். நான் அதுதான் சொன்னேன், உயிர்ப்பு திறன் பயோ பயோஸ்பியர் பூரா நிறைஞ்சிருக்கு. பூமியில பயோஸ்பியர் வந்து பூமியிலேருந்தே வியாபிச்சிருக்கு. நம்ம வானத்துல பிறக்கல, இங்க வந்து தண்ணியில பிறக்கிறோம், மண்ணுல விதைகள் முளை விடுகின்றன, எல்லாமே உயிர்கள் தான். புழு பூச்சிகள், வண்ணத்து பூச்சிகள், புழுக்கள், வண்டுகள், எல்லாம் சகலமும். பெரிய மாடு கண்ணு போடுறதுலேருந்து, யானை குட்டி போடுறதுலேருந்து, எல்லாம் சகலமும். பறவைகள் முட்டையை போட்டு குஞ்சு பொறித்ததுலேருந்து சகலமும் ஜீவர்கள். எறும்பு ஜீவன், புல்லு ஜீவன், பூர்மா கல்லெல்லாம் ஜடப்பொருள். கல்லும் உயிரினத்துக்கும் பெரிய வித்தியாசம் இல்லை, எல்லாம் பிரபஞ்ச மனத்துல மனமாக இருக்கிறது, அவற்றின் மூலக்கூறுகள் மனத்தில் இருக்கின்றன. சோ சகலமும் பிரபஞ்ச மனம் மனத்திலிருந்து தோற்றமாக வந்து கொண்டிருப்பவை தோற்றமாக வருகின்றன. உயிரினமாக, உயிர் பிரின்சிபிளாக, உயிர்ப்பு திறனாக, உயிர் திருத்தலாக, உயிர்கோள மண்டலம் பூரா பரவி இருப்பவைகள் அவைகள் மாட்டுக்கு விதவிதமா பாப்புலேட் பண்ணிக்கிட்டு இருக்கு, லிவிங் ஆர்கானிசம்ஸா. அதுல மனிதன் 6வது அறிவு கொண்ட மனம் புத்தி கொண்டவன். இவன் மொத்தம் வந்து கிளீனா, இப்ப நான் சொல்றதெல்லாம் பிரபஞ்ச மனம் இருக்கு. நம்ம இதுல வந்து எப்படி வந்து கிளவுட் கம்ப்யூட்டிங்ல மெமரி பேக்கப்புக்கு நம்மளுடைய ஹார்ட் டிஸ்க் கம்மியா இருக்கும், ஜஸ்ட் 0.5 TB இருக்கும், இல்லாட்டி 1 TB இருக்கும். நம்மளுக்கு வந்து 8-10 TB வேணும், அதாவது டெராபைட்டு மெமரி கெப்பாசிட்டி. உடனே என்ன பண்றோம், கிளவுட் கம்ப்யூட்டிங்ல கிளவுட் மெமரியில காசை கட்டுறோம், மாசத்துக்கு 200 ரூபாய், 500 ரூபாய், 1000 ரூபாய்னு கட்டி 8 TB, 10 TB, 20 TBன்னு பெரிய பெரிய கார்பரேட் ஜெயண்ட் எல்லாம் எக்கச்சக்கத்து எடுத்துப்பாங்க. அங்கேருந்து சர்வசாதாரணமா டவுன்லோடு அப்லோடு எல்லாமே வந்து கிளவுட் கம்ப்யூட்டிங்னு பேரு. சேட்டலைட் வழியா அவங்க அவங்க ஸ்டோரேஜ் ஸ்பேஸை எடுத்து வாடகைக்கு எடுத்துக்கிறாங்க, ஷெல்ஃப் எடுத்துக்கிற மாதிரி. இந்த நான் இதை தான் பண்ணுது. நம்மளுடைய நான் என்ன பண்ணுது, நம்மளுடைய அனுபவங்கள் மாதிரி இப்ப வெளில வரதெல்லாம் ஷெல்ஃப்ல இருந்து எடுத்து எடுத்து நம்ம எக்ஸிக்யூட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நம்மன்னு சொல்லப்படுற, நம்ம பேசிக்கிட்டு இருக்கிற வார்த்தைகள், அதனுடைய பேச்சினுடைய மூச்சு ஓட்டம், அதுக்கப்புறம் உள்ள இருக்கிற பிராணனுடைய மூச்சு ஓட்டம், எல்லா ஓட்டங்களும், 5 விதமான வாயுக்கள் எல்லாம் சேர்ந்து கம்ப்ளீட்டா வந்து கிளவுட் ஸ்டோரேஜ் மாதிரி இருக்கிற பிரபஞ்ச மனத்திலேருந்து நான் வந்து சம்மன் பண்ணுது. எதையாவது நினைக்கிறோம்னா உடனே அங்க கனெக்ட் ஆகும். அது கனெக்ட் பண்றதுதான் இங்க வந்து கபாலம், மண்டையோடு இப்படி குஞ்சு இருக்கு பாத்தீங்களா, கிட்டத்தட்ட அது ஆண்டனா மாதிரி உள்ள இருக்கிற நியூரான்ஸ்ல எல்லாம் வந்து பட்டு பட்டு ஃபிளாஷ் ஃபிளாஷ் ஃபிளாஷா கண்டினியூஸ்லி வி ஆர் இன் டச் வித் காஸ்மிக் மைண்ட், காஸ்மிக் ரெக்கார்ட்ஸ். மனுஷன் எப்படி வந்து இங்கேருந்து வந்து இங்கதான் பிறந்தா, இங்கேருந்து மார்ஸுக்கு போறானே, அவ்வளோ வாசனை இருக்கு. காஸ்மாலஜி படிச்சு, ஸ்பேஸ் சயின்ஸ் படிச்சு, ராக்கெட் ஏறி போற அளவுக்கு அவனுக்கு அவ்வளோ வாசனை இருக்கு. அப்படின்னா பார்த்துக்கோங்க. ஸோ பிரபஞ்சத்தையே வைத்து கொண்டிருக்கின்ற பெரிய மனம், அதை சதா தொடர்பில் இருப்பது எது, நான். நீங்க உங்களுக்கு வர வாட்ஸ்அப் மெசேஜ் எங்க போய் ஸ்டோர் ஆகுது, உங்களுடைய மொபைல் போன்ல குறிப்பிட்ட மெமரி தான் இருக்கும். மேக்ஸிமம் 32 வச்சிருப்பீங்க, 64 வச்சிருப்பீங்க. ஆட்டோமேட்டிக்கா என்ன பண்ணிருப்பீங்க, கிளவுட்ல வாங்கியிருப்பீங்க. ஆட்டோமேட்டிக்கா அது டெபிட் ஆகி ஏகப்பட்ட போட்டோஸ் ஃபிலிம்ஸ் ஆடியோ வீடியோ எல்லாத்தையும் வந்து அங்க போய் ஸ்டோர் பண்ணிக்கும், பேக்கப் எடுக்கும். அத போல இங்க வந்து இன்ஸ்டன்ட் சகலமும் லிங்க்டு. எங்க லிங்க்டு, மனத்துல. மனம் வந்து அன்டிவைடட் கன்ஃபியூஷனுங்க, கன்ஃபியூஷன். அதையும் நம்ம பார்த்தோம். அதே போல இங்கே வந்து இந்த பிரபஞ்ச மனத்தை பத்தி தான் இவங்க சொல்றாங்க. என்ன சொல்றாங்க, தஸ்ய அந்த பிராணனின்,
அந்த பிராணனின் ரஷ்மய கிரணங்கள். பிராணனின் கிரணங்கள்னா என்ன அர்த்தம்? கனெக்ஷன்ஸ். இன்டர்நெட் கனெக்ஷன்ஸ் எல்லாம் எப்படி இருக்கு? வைஃபை வயர்லெஸ்ஸா இருக்குல்ல, அதே மாதிரி பிராணனின் கனெக்ஷன்ஸ் எல்லாம் எப்படி இருக்கு? பிராணனாவே இருக்கு, உயிர் பிரின்சிபிளாவே இருக்கு, அதனுடைய கிரணங்கள். திரியக் குறுக்கிலும், ஊர்துவம் மேலும், குறுக்கும் நெடுக்கும், அதக கீழும், சாயி பரவி, சந்ததா எப்போதும் வியாபித்திருக்கின்றன. ஆபாத தலமஸ்தக உள்ளங்கால் முதல் உச்சந்தலை வரை ஸ்வம் தேகம் சொந்த உடம்பை சந்தாபயத்தி சூடுள்ளதாக செய்கிறது. தசிய அதன் மத்தியே, இது இந்த உயிர்ப்பு திறந்தான் உடம்பை ஆக்டிவேட் பண்ணுது. உயிர்ப்பு திறந்தான், உயிர்ப்பு திறனா இருப்பதே நான். அகந்தை தான் பிறவி, நானுக்குத்தான் இங்க வந்து எண்ணம், நானுக்குத்தான் தியானம், நானுக்குத்தான் ஆன்மீகம். நான் இல்லைன்னு புரிஞ்சுக்கிறது தான் ஆன்மீகமே. ஆனா நான் வலுக்க செய்யறது இங்க ஆன்மீகமா போச்சு. நல்லா தெரிஞ்சுக்கோ, வித்தியாசம் நல்லா தெரிஞ்சுக்கோ. இங்க என்ன பண்றாங்க? எது இல்லைன்னு உணர்த்தப்படணுமோ அதை நல்லா கெட்டி ஆக்குறாங்க. குண்டலினின்னு ஒரு மெத்தட கொடுத்து அது மூலமா நீ அந்த நான் எது எதோ அடையும், அதெல்லாம் அந்த கன்ஃபியூஷன்லாம் இன்னும் ஏத்திக்கோ. யோகால நிறைய இப்படி எல்லாம் பண்ணிக்கோ. உடம்ப வகிக்கிற அந்த பிராணன் எப்படி வருது, எப்படி பிறக்கிறோம், எண்ணம்ன்றது என்ன, அதுக்கு என்ன பிளேஸ் இருக்கு, இதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. இன்னர் சயின்ஸே கிடையாது. ஆப்ஜெக்டிவ் கோர்ஸ் ஏதோ யூனிவர்சிட்டியில கெமிஸ்ட்ரி லேபில் உட்காந்துட்டு இருக்க மாதிரி என்னவோ நாலு யோகால வந்து இஷ்டத்துக்கு சொல்லி கொடுக்குறது. இது இன்னைக்கு நடந்துட்டு இருக்கு. நானை வலுப்படுத்துவது நடந்துகிட்டு இருக்கு. நானை எப்படி வலுப்படுத்த முடியும்? புத்தியில ஆர்குமெண்டா மாத்த முடியும். எவ்வளவு சர்ச்சைகள், அசிங்கமான சர்ச்சைகள்லாம் எதனால வருது? எந்த பக்கம்னே தெரியல. கடவுள் தன்மைன்றது எங்க இருக்குன்னே தெரியல. கடவுள் தன்மை வந்து ஒரு ஸ்லோகத்துல வந்ததுன்னா எவ்வளவு அட்டூழியம் நடக்கும்னு தெரியல. வாதம் எதிர்வாதம்னு எல்லாத்துக்கும் வழி வகுக்குது பாத்தீங்களா? எல்லாமுமே ஆன்ம பொருள், எல்லாம் அந்த பொருள். அந்த மனத்துல வந்து டிஎன்ஏ மெசேஜ் முதற்கொண்டு மனம். மாலிக்யூலா மாறுறதெல்லாம் அணுக்கள் தான். அணுக்களுக்கும் முன்னாடி அது சபடாமிக் பார்ட்டிகல்ஸா இருந்தது, அதற்கும் கீழே விசைகளா இருந்தது, அதற்கும் கீழே டார்க் எனர்ஜி டார்க் மேட்டர் ஏகப்பட்டது. எங்கேருந்தோ ஆரம்பிக்குது சயின்ஸ், வேக்கவுமே இல்லை. இங்க கடவுள் இல்லை, கடவுள் இருக்காரு, அந்த பிரச்சனையே நோயில்ல. உள்கடைன்றதுதான் விஷயம். உள்ளே கடை, உள்ளே ஒன்றும் இல்லை. அப்படி இருக்கிறத எங்கெங்கயோ திசை திரும்பி என்னென்னவோ நடந்து கொண்டு இருக்கிறது அசிங்கமாக. அதனாலதான் எங்கேயோ இருக்கு ஆன்மீகம்ன்றது வந்து நான்ன்றது ஃபர்ஸ்ட் இருக்காயா? ரத்த ஓட்டமா நான், கை கால் அசைவான் நான், பொம்மலாட்டம் ஆடிக்கிட்டு இருக்கிற இந்த விழிப்பு நிலை வாழ்க்கையா நான், தூங்கும் போது எங்க போற, இறப்புல எங்க போற, மயக்கத்துல எங்க போற, நினைவு எப்படி தப்பி போகுது, நினைவுக்கு என்ன பிளேஸ் இங்க, மறப்புக்கு என்ன பிளேஸ், உணர்ச்சிக்கு என்ன பிளேஸ், எது மனித பேசுறதா மனுஷனா, ஆர்குமெண்ட் பண்றவன் தான் மனுஷனா? ஆர்குமெண்ட் எங்கிருந்து வருது? உண்மையா ஆர்கியூ பண்றவன் யாரு? வார்த்தையை ஆர்கியூ பண்ணுது, வாய ஆர்கியூ பண்ணுது. ஆனா விரோதம் எங்க? உடம்புக்கு தான் விரோதம் எங்க, அவன் தான் அடிச்சு தள்ளுறாங்க. எவ்வளவு கேவலமாக இருக்கின்றது. மகாத்மா காந்தி வந்து அப்படி வந்து எதிரியை கூட வந்து அவனை உடம்பா பார்க்கல, அவனுடைய தத்துவம் எனக்கு ஒத்துக்காது. நீ நீ எதிரி, உடம்பு எதிரி இல்ல. நீ வந்து இன்னும் என்ன அடிமைப்படுத்துற? என்னுடைய நாடு இது, என்னுடைய மக்கள், எங்களுக்கு தனி நாடு இது, இந்த இடத்துல நீ வந்திருக்க அப்படின்னு அறிவார்த்தமான விஷயம். உனக்கு உரிமையே இல்லை. அவன் அடிக்க கிளம்பல, உதைக்க கிளம்பல. இன்னும் இவர் சரண்டர் ஆகி நிறைய இவர் ஜெயிலுக்கு போயிருக்காரு, ஏகப்பட்ட பேரை ஜெயிலுக்கு அழிச்சுன்னு போயிருக்காரு. சத்தியாகிரக போராட்டம், ஒத்துழையாமை இயக்கம், உப்பு சத்தியாகிரகம், எல்லாத்துக்கும் தன்னை மக்கள் வந்து தங்களுக்குள்ள திரும்பும்படியான எல்லா புடமும் போட்டார். அப்படி சுதந்திரத்தையே அடைஞ்ச நாடு இது. அப்படின்னா கடவுள் தத்துவத்தை எந்த அளவுக்கு வச்சிருப்பாங்க? இங்க
சோ அந்த மாதிரி நடந்த இடத்துல இவங்க வந்து அதே இதயத்தை இந்த ரிஷி வந்து இப்படி சொல்றாரு. எப்படி அந்த பிராணன்ற உயிர்ப்பு திறனானது பிரபஞ்சம் பூராவும் இருந்து கொண்டிருக்கின்றது. பிரபஞ்சத்துல ஒரு கோள்ல ஒன்னும் இயக்கமே இல்லாமல், கிராவிட்டியே இல்லாமல், அதாவது புவி ஈர்ப்பு விசையே இல்லை, அதனால எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ் வருதே, அங்கேருந்து அனுப்புற டேட்டா, மார்ஸ்ல இருந்து அனுப்புற டேட்டா வீடியோவா வந்தாச்சே, மார்சனுடைய டெரைன் பூரா வீடியோ எடுத்து 4K ஃபர்ஸ்ட் கிளாஸா போட்டிருக்காங்களே. ஸோ மனித புத்தி வந்து எது எப்படி இருக்கின்றது, எல்லாம் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கு, எல்லாம் இருக்கு. தோன்றியவை அனைத்தும் இயக்கத்திற்கு ஆட்பட்டவை. அந்த இயக்கங்களை இவர்களுடைய புத்தியை கூட வெளியில் இழுத்து வைத்திருக்கிறது. இந்த புத்தியே எங்க வருதுன்னு பாக்குறது வந்து அன்மஞ்சாரம். ஸோ அந்த அளவுக்கு இன்னும் வந்து இங்க டைஜஸ்டே ஆரம்பிக்கவே இல்லை இன்னும். அதனால இங்க அகந்தையை தடிக்க தான் செய்யும் எல்லாம். புத்தியில வந்து ஐடியாவா போச்சுன்னா, இப்ப நான் சொல்றதே உங்களுக்கு எல்லாம் ஐடியாவா போச்சுன்னா என்ன ஆகும், அகந்தை தடிச்சிடும், உங்களுக்கு ஒரு பிரயோஜனம் இல்லை. அதனால அகந்தை தடிச்சா இன்னும் கஷ்டம். தடிக்க கூடாதுன்றதுக்கு சொல்றத அதையே வச்சு இன்ஃபர்மேஷன்ஸா ஏத்திருந்தீங்கன்னா தங்கக்கூடாதுன்னு அது தானா வெடிச்சுக்கிட்டு வெளில வந்துடும். அதனாலதான் இதெல்லாம் வந்து யாருக்கும் ஓதுவதற்கல்ல, நம்மை உணர்வதற்கு. நாம்ன்றது சைலன்ஸ், நாம்ன்றது ஸ்டில்னஸ். அந்த பொருளுக்கு போய் எதிர்க்க வாக்குவாதம் பண்ணிக்கிட்டு எல்லாருக்கும் பேச பேசி பேசி சொல்லி கொடுத்துக்கிட்டு அதெல்லாம் பண்றதுக்கு இங்க வந்து சத்சங்கம் எடுக்கப்படவில்லை. இதெல்லாம் ரொம்ப தெளிவா இருக்கணும் நீங்கள்லாம் கூட. ஸோ இப்படி வந்து அந்த பிராணிக் பிரின்சிபிளை பத்தி நேதிக்கு பார்த்தோம். அந்த இடத்துல வந்து அந்த பிராணனின் கிரணங்கள் குறுக்கிலும் மேலும் கீழும் பரவி எங்கும் வியாபித்திருக்கின்றன. உள்ளங்கால் முதல் உச்சந்தலை வரை சொந்த உடலை இது சூடுள்ளதாக செய்கிறது. இதன் நடுவில் மெல்லியதான அக்னி சுடர் மேல் நோக்கி அமைந்திருக்கிறது. இதுல அந்த தாமரை போல இருக்கிற, தாமரை மொட்டு குவிந்தார் போல இருக்கிற இடத்துல மெல்லிய செந்நிற கதிர்ல ஒரு மின்னல் கொடி போல அது போகுது. இதை வந்து இன்னொரு ரன்னிங் கமெண்ட்ரி வந்து அடுத்த பேரால கொடுக்குறாரு அவர், இந்த ரிஷி. அதையும் பார்ப்போம். நீல தோயத மத்தியஸ்தாத் வித்யுல்லேகேவ பாஸ்வரா நீவார சூகவத் தன்மி பீதா பாஸ்வத் யனுபமா. நீல தோயத மத்தியஸ்தாத், கருமேகத்தின் நடுவில் இருந்து, கருமேகத்தின் நடுவில் இருந்து பாஸ்வரா ஒளி வீசுகின்ற வித்யுத் லேகா மின்னல் கொடி, கொடி மின்னல்னு வாங்கலை, அது கொடி மின்னல், அப்படியே ஒரு ஃபிளாஷ் வரும்ல அது மாதிரி. நீவார சூகவத், நெல்லின் சூகவத்து, நெல்லின் முளை போல, ஒரு நல்ல பொன்னிறத்துல இருக்கிற நெல் இருக்கு இல்லையா, அதனுடைய முளை போல தன்வி மெல்லியதாக, பீதா பொன்னிறமாக, அனுபமா அணுவை போல நுண்ணியதாக, பாஸ்வதி பிரகாசித்துக் கொண்டிருக்கின்றது. எது எது பிரகாசித்துக் கொண்டிருக்கின்றது, ஆன்மா பிரகாசித்துக் கொண்டிருக்கு, ஹிருதயம். அது என்ன ஆக்சுவலா வெளிச்சம், அதை வந்து நம்ம இதயம் இதயம்னு எங்கேயோ இங்கெல்லாம் உட்காந்து தியானமே பண்ண வேண்டாம். வெறுமை உங்கள்கிட்ட ஒரு எண்ணமயமான தன்மை இருக்கும் பொழுது அந்த எண்ணத்தை நல்லா உள்ள பார்க்குற கண்ணை வளர்த்துக்கணும். சத்தா உள்பார்வை வந்து நம்ம கல்ச்சர் பண்ணிக்கணும். உள்பார்வைன்னா என்ன, மனத்துல யோசனை மயமா இருக்கும்போது அந்த யோசனையே பார்க்கணும். யாரு யோசிக்கிறாங்க, யாருக்கு இந்த யோசனை, யாருக்கு யோசனை, அப்படியே ஃப்ரீஸாய் நிற்கும், நிற்கும். மனிதனுக்கு தான் நிற்கும், மனிதன் தான் ஆன்மஞானம் அடைய முடியும். இதுக்கு இந்த ஆன்மஞானம் அடைய முடியும், ஏம்பா இங்க வந்து இப்பேற்பட்ட மாயாஜாலம் நடந்துட்டு இருக்கு, அதனுடைய மூலப்புள்ளியை போய் பார்க்க வேண்டாமா, மார்ஸுக்கு போறதா முக்கியம், போ மார்ஸுக்கு போறதா முக்கியம். நீ எங்க போறேன்னு தெரிய வேண்டாமா, தினம் தினம் தூக்கத்துல எங்க போற, உன்னுடைய எண்ணம் எங்க போறது, நீன்றதை உன்னுடைய எண்ணம் நினைச்சிட்டு இருக்கேன், உடம்புன்னு நினைச்சிட்டு இருக்கேன், எண்ணத்துக்கு பின்னாடி இருக்கிற காட்சிகள், அர்த்தங்கள், மதிப்பீடுகள், எண்ணம்னா என்னங்க, நீ மகா அயோக்கியம், அது ஒரு எண்ணம் தானே, ஒருத்தன் சொல்லிட்டான், பேசாம இருப்போமா, நீ ரொம்ப நல்லவன், சும்மா இருப்போமா, அதுக்கு மகிழ்வோம்ல உள்ள, என்னது இது.
சர்வமும் ஊடக மயமா இருந்துகிட்டு இருக்கு மனித சமுதாயத்துல. அவன் தான் இந்த பூமியை ஆட்டி படைச்சுக்கிட்டு இருக்கான். இங்க நடக்கிற இடத்துல உதிக்கிற இடத்துல எவன்னு பாக்குறது ரொம்ப முக்கியம் இல்ல. எந்த இடத்திலிருந்து சர்வமும் பிரபஞ்சமே தோன்றுகின்றதுங்க சொல்றாங்கல்ல, ஒரு மெல்லிய மின்னல் கொடி போல, கொடிமின்னல் போல நெல்லின் முனை போல ஜொலித்து கொண்டிருக்கிற ஒரு ஒளி, மஞ்சள் நிற ஒளி, பொன் நிற ஒளி. உங்களை பார்த்தா பொன்னிற ஒளி, அவ்வளவுதான். பொன்னிற ஒளினா திருப்பி வந்து பெருசா மனசுக்குள்ள ஒரு காட்சி கிடையாது, வேனிஷ் ஆறது, வேனிஷ் ஆயிடும், டிசப்பியர் ஆயிடும், ஒன்னும் இருக்காது. நீங்களே புஷ்னு புகை மூட்ட மாதிரி போயிடுவீங்க. உடனே வந்து சினிமேட்டிக் கிடையாது, நல்லா தெரிஞ்சுக்கணும், இதெல்லாம் சினிமேட்டிக் கிடையாது. சினிமால காமிச்சாகணும், அப்படிதான் காமிச்சாகணும், வேற எப்படி காமிச்சு. திடீர்னு மகாவிஷ்ணு வராருன்னா அப்படியே தான், திடீர்னு ஒரே லைட்டு மயமா பொன்னிறத்துல அப்படியே திடீர்னு பார்த்தா ஃபுல்லா அவர் பெருசா நிற்பார், ஸ்கிரீன் பூரா அடைச்சுக்கிட்டு நிற்பார். அவருடைய பக்தர் சின்ன ஒரு ஓரத்துல உள்ளுண்டா இருப்பார். சினிமாக்கு அப்படி காமிக்கணும். இங்க வந்து டைமென்ஷன் லெஸ்ஸா நம்ம மனம் வந்து இல்லாமல் போய் விடுகிறது. ஏங்க, இப்பேற்பட்ட பிரபஞ்சமா விழிக்கிற இந்த மனம் 72,000 நாடிகள் மூலமாக பிரபஞ்சமாகவே நம் மூலம் விரிகின்றது. அப்படி விரிகின்ற மனம் வந்து உதிக்கின்ற இடம் வந்து நமக்கு உணர்த்தப்படுகின்றதுன்னா, இதை விட இந்த பிரபஞ்சத்துல என்ன வித ஒரு க்ஷமமான தருணம் இருக்க முடியும். அது சத்சங்கமாக நடந்து கொண்டிருக்கின்றதுன்னா, சோ அதை தான் இவங்க வர்ணிச்சுட்டு இருக்காங்க. அதை தான் வந்து சர்வசாதாரணமா ஒரு எண்ணுபவனை பார்த்தா அமைதி, அப்படி இயக்கமின்மை. ஆனா அவ்வளவு ஸ்விஃப்டா என்ன பண்ணும், பழைய வாசனைகள் எண்ணமயமா மூடி மறைச்சுக்கும், விடாது, பார்க்க விடாது, இருக்க விடாது. நம்மளுக்கு எல்லாம் சகஜத்தன்மையினால என்ன நினைச்சுட்டு இருக்கோம், நம்ம அப்படியே யோசனை இருந்திருந்தா அது மாட்டுக்கு அது ஒரு ஜாலி, யோசனையா இருக்குது, ஜாலி யோசனையே கிடையாது. ஒரு யோசனை கூட இருக்காது, ஒரு எண்ணம் கூட இருக்காது, ஒரு தனி உணர்ச்சியா கூட ஃபீல் பண்ண மாட்டோம். அதுக்கு தான் எழுந்துக்கும் போது இதை நல்லா பாருங்கன்னு சொல்றேன். ஏன்னா எழுந்துக்கும் போது எண்ணமா மாறாமல் உடம்பு வந்து உடம்பு உணர்ச்சியே மனத்துல வந்து ஃபில் பண்ணியிருக்கோம். அது வந்து வெறும் நான்மயம், அகந்தை மயம்தான் அதுவும். அது பயோஸ்பியர் பூரா இருக்காங்க, பெரிய பிரபஞ்ச மனம் கூட இருக்கு. அது உங்களுடைய நானோட சேர்ந்து தானே ஸ்பார்க் ஒட்டிக்குச்சுன்னா எல்லா கனெக்ஷன்ஸும் முடிச்சுக்கும், எல்லா வேர்ட்ஸும் வர ஆரம்பிச்சிடும், எல்லாத்துலேயும் மனம் துள்ளி துள்ளி குதிக்கும். இதெல்லாம் அவங்க அப்படியே பார்க்கறாங்க. இதெல்லாம் பார்த்து இது கிடையாது, அதுதான் பொருள் அப்படின்னு இல்லாம நான் இதை சொல்லிக்கிட்டு இருப்பேனா? இதுக்கு இவ்வளவு சத்சங்கங்கள் என்னத்துக்கு? இதெல்லாம் இதுதான் பர்பஸ், பிரபஞ்சத்தோட பர்பஸே இங்க நிக்குது, நம்ம கிட்ட நிக்குது. அதனால அவ்வளவு சிரத்தையை அனைவரும் எடுத்துக்கணும், அவ்வளவு விடாமுயற்சி, அவ்வளவு சிரத்த அப்படி இருக்கணும். ஸோ அந்த மாதிரியான அந்த ஒளி பொருந்திய அந்த இடம் தான் பொன்னிற ஒளி பொருந்திய தாமரை மொட்டு இப்படி குவிந்திருப்பது போல, கீழ்ப்புறம் நோக்கி இருப்பது போல, அதன் முனையில் பொன்னிற ஒளியில் ஒரு நெல் முளை போல ஒளி விட்டு பிரகாசித்துக் கொண்டு இருப்பது ஆன்மா. இப்போ அடுத்த ரன்னிங் கமெண்ட்ரி கொடுக்க போறாங்க என்னன்னுட்டு. கருமேகத்தின் நடுவிலிருந்து ஒளி வீசுகின்ற மின்னல் குடி போலவும், நெல்லின் முளை போல மெல்லியதாகவும் பொன்னிறமாகவும் அணுவை போல் நுண்ணியதாகவும் அந்த ஆன்மா பிரகாசித்துக் கொண்டிருக்கின்றது. ஆழ்ந்த உறக்கத்துல நம்ம தூங்கிட்டு இருக்கோங்க, பிரபஞ்சம் இல்லை. நம்ம ஏன் வந்து தூக்கம்னு அப்படியே ஆப்போசிட் ஆஃப் திங்கிங், திங்கிங்கே இல்லை, திங்கர் இல்லை, ஃபீலிங் இல்லை, ஃபீலர் இல்லை, உடம்பு இல்லை, பிரபஞ்சம் இல்லை, அப்பா இல்லை, மகன் இல்லை, ஆண் இல்லை, பெண் இல்லை, மண் இல்லை, ப்ராப்பர்ட்டி இல்லை, என்னுடைய எதுவுமே இல்லைங்க.
அந்த மாதிரி ஒரு கள்ளிமண் போல கிடக்கு உடம்பு, பிரஜை கூட உணர்வு இல்லாமல் கிடக்கு. அது அதில் அது அதில் அப்போ அந்த சமயத்தில் அங்கே இருப்பது என்ன, அங்கே இருப்பது என்ன? இங்கே வாழ்கின்ற மனிதனாக வாழ்ந்தவனுக்கு அங்கே இருப்பது என்ன தெரியுமா? அவனுடைய நான் பாவம் வந்து இந்த பெரிய மனத்தில் ஒரு ஷெல்ஃபை வாங்கி போட்டதில்ல, அந்த மாதிரி வந்து அவனுடைய வாசனைகளை பார்த்துக்கிட்டு புத்தி புத்தி எட்ஜில் வந்து உட்காந்துக்கிட்டு இருக்கு. உள்ள ஆனால் ஒரு சேட்டை கிடையாது, ஒன்றும் தெரியல, பார்க்கறதுக்கு ஒன்றும் தெரியல, கேட்கறதுக்கு ஒரு சவுண்டு வரமாட்டேன்றது, உடம்பை உணர்றதுக்கு ஒரு உயிர் பிரஜை உணர்ச்சி பிரஜை எதுவும் இல்லை. ஸோ அப்படியே காத்துக்கிட்டு இருக்கு, கண் கொட்டாமல் காத்துக்கிட்டு இருக்கு. எது அவன் எவ்வளவோ உடல்களில் இருந்திருக்கான் இந்த நான். நீங்கள் உங்கள் மொபைலை சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சுருக்கீங்க, சார்ஜ் தீந்து போச்சு, டெட்டு மாதிரி கிடக்கு உங்கள் மொபைல், சுவிட்ச் ஆஃப் சுவிட்ச் ஆஃப்னு வருது. கிட்டத்தட்ட ஒரு 100-200 கால் வெயிட்டிங்கில் இருக்குது, ஒரு 50 வாட்ஸ்அப் மெசேஜ் இருக்குது, என்னென்னமோ இருக்குது, ஆடியோ வீடியோ என்னென்னமோ, அப்புறம் எஸ்எம்எஸ்எஸ் எல்லாம் எவ்வளவோ இருக்குது, எல்லாம் வெயிட்டிங்கில் நிற்குது. என்ன சுவிட்ச் ஆஃப்னு வருது. இதே கதை தான், யாருக்கு சுவிட்ச் ஆஃப், நானுக்கு சுவிட்ச் ஆஃப், அதே ஆங்கிளில் வெயிட் பண்ணுறோம். நம்ம எப்படி போகிறோம்? இந்த நம்மளுக்கு வந்து பெரிய பிரபஞ்சம்னு ஒன்று இருக்குது, அந்த அதாவது பிரபஞ்ச மனம் இருக்குது, ஆன்மா இருக்குது, எதுவுமே நம்மளுக்கு தெரியாது. நம்மளை வந்து மொபைல் டவர் மாதிரி நம்மளை ஆட்டி படைச்சிக்கிட்டு இருக்கு நான். பிரபஞ்ச மனத்துலேருந்து சிக்னலை எடுக்கிறதும் பிரபஞ்ச மனத்துக்கு சிக்னலை விடுறதும் இங்கே அனுபவங்கள் மூலமாக, சம்பவங்கள் மூலமாக, வாழ்க்கை மூலமாக இப்படி நடத்திட்டு இருக்கெல்லாம் நம்மளுக்கு ஒன்றும் தெரியாது. அதனால் இதுவே வாழ்க்கை, இதே விழிப்பு நிலையே வாழ்க்கை. அப்படியே வேற இருந்த மரம் அங்கே சாய்கிறது. ஆனாலும் அதோட ஓனர் சாய்வாரா? அவர் ஓரமாக உட்காந்துக்கிறாரு, மூலையில் உட்காந்துட்டு பார்த்துட்டுருக்காரு. இவன் எழுந்துக்கிட்டோம், இவன் எழுந்துட்ட பிறகு தான் எதுவுமே பண்ண முடியும். சுவிட்ச் ஆன் ஆகட்டும் முதல்ல. ஏன் இவன் எழுந்துக்க முடியாத அளவுக்கு தூக்கம் ஆட்கொள்ளுகிறது? ஏன்னா அது பரம்பொருள், இது பொய் மனம். பிரபஞ்சமே உனக்கு வந்திருக்கிற கால்ஸ் எல்லாம் பொய் கால்ஸ், நீயே போய் மொபைலே போய், உன்னோட சிம் போய், அதை கொடுத்த கம்பெனி போய், அதுக்கு உண்டான டவர்ஸ் போய், உன்னுடைய எண்ணங்கள் போய், உன்னுடைய புத்தியினுடைய அனைத்து திட்டங்கள் அது இது வாட்ஸ்அப் வீடியோஸ் அதுல கழிக்கிறது இதுல கழிக்கிறது எல்லாம் போய் பொய்ன்றதுனாலதான் அடிச்சு தூக்குது. ஏ நீ எங்க வேணா வெயிட் பண்ணு, கடை க்ளோஸ்ன்ற மாதிரி அது போட்டு ஏறி மிரிச்சுக்கிட்டு தூக்கம் வருது, ஏறி மிரிச்சுக்கிட்டு இறப்பு வருது. இந்த எண்ணங்களுக்கு இவ்வளவுதான், இது 32 GB தான் உன்னோட மெமரி, உனக்கு ஆயுஸ் காலம் 80 வயசு தான், இவ்வளவுதான் நீ யோசனை பண்ண முடியும், இவ்வளவுதான் நீ நல்லதுன்னு நினைச்சுக்க முடியும், இவ்வளவுதான் கெட்டதுன்னு நினைச்சுக்க முடியும். இதெல்லாம் கிளியர், கர்மா வந்து கிளியர். என்ன பிரபஞ்ச மனத்துல இருக்கிற கர்மா, கிளவுட் ஸ்டோரேஜில் ஃபுல்லாக இருக்கும். நம்ம எப்போ வரும்? நம்ம விழிப்பு வரும்போது வரும். கிளவுட் ஸ்டோரேஜும் போய், கிளவுட் ஸ்டோரேஜ் இருக்கிறதே ரிஃப்ளெக்ஷனு, இதில் ஆன்மாவனுடைய ஒரு சிதறல், ஒரு நிழல். மார்ஸுக்கு வந்து கியூரியாசிட்டி மேலே மேலெல்லாம் ஏறி இறங்கி, மலையில் கல்லில் பாறையெல்லாம் ஏறி இறங்கி எல்லா ஃபோட்டோவையும் எடுத்து அனுப்பிச்சிக்கிட்டு இருக்க. பண்ணுறது யாரு? பூமியில் உட்காந்து நாசாலேருந்து உட்காந்து தானே அதை ஜாய்ஸ்டிக் வச்சுட்டுருக்க மாதிரி வச்சுக்கிட்டு அதை மேலே ஏற்றி இறக்கி எல்லா டேட்டாவெல்லாம் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ பின்னாடி ஏதோ ஒரு மனித புத்தி அங்கே வேலை பண்ணிக்கிட்டு இருக்குல்ல, அந்த மாதிரி புத்தி தத்துவம் போல் பெருத்த மனம், காஸ்மிக் பிரபஞ்சம் நம்ம தூங்கிட்டு இருக்கும்போது 79 கோடி மக்களும் தூங்கிட்டு இருக்கும்போது, பிறக்கும் போது இறக்கும் போது ஃபுல் ஆபரேஷன், பிரபஞ்சம் 24/7 பிரபஞ்ச மனம், அதுவே ஒரு மாயாசக்தி. அத முடிவுக்கு கொண்டு வர ஸ்பாட் நம்ம கிட்ட நடக்குது இப்போ. அந்த எங்கேந்து எல்லாமே சகல பெரிய மனமும் சரி, காஸ்மிக் மைண்டும் சரி, அது மூலமா வர நானும் சரி, தனி ஷெல்ஃப் அலாட் பண்ணிக்கிட்டு அங்கே வந்து இவர் நிறைய உடம்புல வாசம் பண்ணதெல்லாம் அங்கே வச்சுக்கிட்டு ஒவ்வொரு உடம்புக்கு உண்டானதையும் எடுத்துக்கிட்டு அவர் வெயிட் பண்ணுறாரு. ஏன்னா அவருக்கு இன்ப துன்பங்கள் மேன்மை கேன்மைகள்லாம் அவருக்குத்தான், அதுக்கு கொத்தடிமைகள் இந்த உடம்பு. உடம்பை வந்து சும்மா அந்த எலக்ட்ரிசிட்டியை தூக்கிக்கிட்டு போகிற அந்த காப்பர் ஒயர் மேலே போட்டிருக்கிற பிளாஸ்டிக் இன்சுலேட்டடு இது மாதிரி, பிளாஸ்டிக் மாதிரி, அவ்வளோதான் உடம்பு. உடம்புக்குன்னெலாம் மரியாதை கிடையாது, அகந்தைக்கு தான் இங்கே எல்லாம்.
அகந்ததா அழுந்து 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 யோசிக்குது. பிரச்சனைன்னு சொல்லுது, நல்லதுன்னு சொல்லுது, ஆன்மீகம் சொல்லுது, ஞானம் சொல்லுது, அஞ்ஞானம் சொல்லுது, எல்லாம் சொல்லுது. ஆனா இதெல்லாம் சத்தியம், எல்லாம் சயின்ஸ். இதை இங்க ஏமனும் சொல்லி கொடுக்க மாட்டான், சொல்லியே கொடுக்க போதில்லை, சொல்லியே கொடுக்க போதில்லை. தெரியாது, மண்டை வெடிச்சிரும். இதெல்லாம் அவர் தெரிஞ்சுக்கிட்டார்னா, யாராவது ஒரு ஆசிரம குரு நம்மளுக்கு தெரிஞ்சுக்கிட்டார்னா மண்டை வெடிச்சிரும் அவருக்கு. உங்களுக்கு ஒன்றும் ஆகாது. ஏன்னா நீங்க கிராமமா என்ன பொருளோ அதை சத்த கண்டுபிடிச்சுன்னு வந்து உட்காந்துட்டீங்க, உள்ள திரும்பிட்டீங்க, பெப பெபன்னு வரும் இருக்கு. இதுதான் உண்மை. அப்பேற்பட்ட அந்த மூலம், இந்த பிரபஞ்ச மனத்தையும் கடந்த ஒரு பொருள் வந்து அங்கதான் ஆழ்ந்த உறக்கத்துக்கு போறோம் நம்ம. ஆழ்ந்த உறக்கம் என்ன பண்ணுது, நீ அங்க வெயிட் பண்ணி எங்க வேணா வெயிட் பண்ண, நீ 85 வயசு கிழவனா அந்த பாடியை வச்சுக்கிட்டு அந்த உடம்புக்குள்ள பூந்து ஏதோ பேய் மாதிரி ஆட போறேன், அடுத்த நாள் நிறைய வேலை இருக்கு, அவனை நான் ஃபுல்லா ஒழிச்சுட்டு நான் போனோம், அவன் செம்ம ஸ்பீடா இருக்கான் உள்ள அந்த உடம்புக்குள்ள இருக்கிறவன் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நாள் அவனுக்கு இறப்பாவே இருக்க போகுது. ஸோ நான் அதுக்குள்ள போயிட்டு நான் கிளம்பணும் அப்படின்ட்டு அடுத்த நாள் விழிப்பு நிலைக்கோசரம் காத்துக்கிட்டு இருந்து அவர் இறப்புன்னு ஒரு பொய் இறப்பை பண்ணிட்டு திருப்பி எங்கேயோ போக போகுது. திருப்பி பிரபஞ்ச மனத்துலேருந்து திருப்பி புது விதையாக புது டிஎன்ஏ செய்திகள் போல புது உடம்புக்கு போகுது. அது மனித உடம்பா இருக்கலாம், நாய் உடம்பா இருக்கலாம், என்னவா வேணா இருக்கலாம். கான்சியஸ்னஸ் மொத்தத்துல இருப்பது பேரிருப்பு, பேரறிவு, பேருணர்வு தான் பிரபஞ்ச மனமாகவும். சூரியனே வெள்ள விடுதுங்க, சூரியன் பிரபஞ்ச மனத்துல சதா இருந்து கொண்டு இருக்கின்றது. சூரியனுக்குன்னு ஒரு இருப்பு இல்லை, ஒரு சாண்ட் பார்ட்டிகள்னு தனி இருப்பு இல்லை. ஸோ இது எல்லாம் ஒட்டு மொத்தமாக முடிவுக்கு வர இடம் வந்து இந்த பொன்னிற ஒளியை கொண்ட ஒரு நெல் முளையை போன்ற அந்த தாமரை மொட்டுக்கு கீழ்ப்பக்கத்தில் நீட்டிக்கொண்டிருக்கும் அந்த முளை. அதுலேருந்து அதுதான் இதயம், அதுதான் ஆதாரம், பிரபஞ்சத்துக்கு ஆதாரம். அதுதான் 750 கோடி மக்களின் இதயம். இது வரைக்கும் வாழ்ந்தவர்கள், எல்லா உயிரினங்கள், எல்லா ஜீவர்கள், எல்லா ஜடம் இடம் எல்லாம் சகலமும் ஒளிபெறுகிறது. எப்படின்னா அதனுடைய ஜஸ்ட் பேரறிவு, பேரிருப்பு, பேருணர்வு, இதுதான் அது. அது சைஸ் எல்லாம் கிடையாது, இட் இஸ் பியாண்ட் டைமென்ஷன். தோற்றத்திற்கு அப்பாற்பட்டதுன்னா என்னன்னு சொல்றது, தூக்கம் என்னது, அது தூக்கம்ன்றதுல என்ன டைமா இருக்கு, ஸ்பேஸா இருக்கு. தூங்கும் பொழுது 150 கிலோ மனுஷனும் தூங்கிட்டு இருப்பான், அவன் தூக்கம் வேற. ஜஸ்ட் வந்து இப்பதான் 5 கிலோவுக்கு பிறந்த ஒரு குழந்தை, அதனோட தூக்கம் வேறையா, பிறக்கவே பிறக்காதான் தூங்கவே இல்லையா. ஸோ எல்லா எல்லா நிலைகளுக்கும் ஆட்பட்டுக்கு எல்லாத்துக்கும் அடிப்படையாக இருப்பது ஆன்மபொருள். அதான் ஆன்மபொருளே மனம், பெரிய பிரபஞ்ச மனம். அந்த பிரபஞ்ச மனத்திலேயே பெரிய சூரிய சந்திரர்கள்னு 14 பில்லியன் வருட பிரபஞ்சம், அதில் உயிரினங்கள், பலவிதமான ஜீவர்கள், அதில் மனிதன். அந்த மனிதனுக்கு தான் இந்த உபதேசம், வேற யாருக்கும் கிடைக்காது, முடியாது. நீங்க நேரடியா பார்க்க முடியும், ஒரு எண்ணத்தை பார்த்தா முடிஞ்சு போச்சு உங்களுக்கு. அதுக்கு எண்ணமே இல்லை, பிரபஞ்சத்துக்கு எண்ணமே கிடையாது, எண்ணம்ன்றதே கிடையாது, எப்படி இருக்கும்ன்றது கூட தெரியாது. அதுதான் இப்போ இன்னும் நுட்பமாக போகின்றனர். இப்போ ஜீவான்மா என்பது நுண்மையானது, இவங்க வந்து ஜீவான்மான்னு பிரிக்கிறாங்க. ஒரு பொருள் தான், பகவான்லாம் வந்து பிறவியே கிடையாதுன்றவர். பிறவின்னா என்ன, ஜீவன்லாம் எவனுமே பிறக்கல. உண்மையில வந்து நம்மளுடைய அனுபவம் என்னமாக முடியும், ஃபர்ஸ்ட் நானே இல்லைன்னு முடியும். நான் தானேப்பா ஜீவன், நான் தானே அந்த உயிர். ஜீவன்னா உயிர், சமஸ்கிருத வார்த்தை ஜீவன், தமிழில் உயிர். நான் தானே அந்த உயிர். அந்த உயிர்ன்றது என்ன, இப்ப பேசிட்டு இருக்கிற பேச்சும் எண்ணமும் கருத்தும் இதுதானே, ரத்த ஓட்டமா, ரத்த ஓட்டத்துக்கு நினைப்புகளா, நினைப்புக்கு ரத்த ஓட்டமா, கரண்ட்டுக்கு ஒயரா, கரண்ட்டுக்கு பல்பா, பல்பு தானாவே எரியுதா, கரண்ட் வரணும்ல உள்ள. சோ நினைப்பு வரணும்ல, நினைப்பு உயிர், நினைப்புக்கு உயிர். தூங்கின அந்த க்ஷணத்துல உயிரற்றவன் போல இருக்கோமே, உயிர் இருக்கு. உயிர் இருக்கிறதுனுடைய அறிகுறி என்ன, மனம் இருக்கணும்ல.
மனம் உடம்பா மாறணும்ல, அப்பதானே உயிர் இருக்கிறதுக்கு அறிகுறி. கோமால இருக்கான், 30 வருஷம் கிடக்கான், தொங்க விட்டுருக்காங்க. நல்லா இருக்கு, உடம்பினோட அவயவங்கள்லாம் சூப்பரா இருக்கு. ஆளுக்குள்ள ஆள் இல்லாம போயிட்டார், வெள்ள போயிட்டார், உடம்ப விட்டு போயிட்டார், மறந்து போயிட்டார். திடீர்னு 30 வருஷம் கழிச்சு நுழையுது. நுழைஞ்சா 30 வருஷத்துக்கு முன்னாடி விட்ட மெமரியில இருந்தா ஆரம்பிக்கிறாரு. சின்ன பொண்ணை எதிர்பார்க்கிறார் அவர். அவர் 35 வயசுல கோமால விழுந்தாரு. 35 வயசுல அவருக்கு 15 வயசு பொண்ணு. இப்போ 65 வயசுக்கு எழுந்துட்டார், கோமால இருந்து வெளில வந்தார். 65 வயசுல வந்து 15, 30, 45 வயசு பொண்ணு எதிர்பார்க்கவே இல்லை. பெருசா ஒரு ஒரு அம்மா வந்து நிக்கிறாங்க. யாரு இவங்கன்னு கேக்குறாரு. அட போயா, உன் பொண்ணு தான். என்ன நினைவுகள் ஃப்ரெஷ்ஷா இருக்கு. உடம்பு அவருக்கு 65 வயசு, உடம்பு வந்து 65 வயசு உடம்பா இருக்கு. ஆனா நினைவுகள் 30, 30, 35 வயசுல நிக்குது. பயங்கர கூத்துங்க இங்க மனம். இந்த கன்ஃபியூஷனே வேணாம். சேஃப், அப்சல்யூட்லி சேஃப். நம்மளுது பகவான் அப்சல்யூட்லி சேஃப், ராயல் ரூட். மனத்தின் உருவை மறவாது உசாவ, மனமென ஒன்றில்லை உந்தி பெற, மார்க்கம் நேராகும் இது உந்தி பெற. அதாவது பெருமனம், இங்க எண்ணம் வரத்துக்கே நம்மளுதே அருகதையே நீ ஓனே பண்ணாதேன்றாரு. நீ எந்த எண்ணத்தையும் ஓன் பண்ணிக்காத. யூ ஆர் நாட் த திங்கர், யுவர் மைண்ட் இஸ் மேட் டு திங்க், யுவர் மைண்ட் இஸ் மேட் டு அண்டர்கோ ஆல் தீஸ் தாட்ஸ் திங்கிங் ப்ராசஸஸ். யூ ஆர் மேட் டு அண்டர்கோ ஆல் தீஸ் ஃபீலிங்ஸ், டியூவாலிட்டிஸ் ஆஃப் ஃபீலிங்ஸ். யூ ஆர் மேட் டு அண்டர்கோ த ஃபீலிங் ஆஃப் ஐஎம்னஸ். யூ ஆர் மேட் டு அண்டர்கோ த இமேஜ் ஆஃப் ஐஎம்னஸ். பட் தெர் இஸ் நன் இன் யூ, தெர் இஸ் நோ ஒன் இன் யூ அட் ஆல் அட் எனி டைம். ரியலைஸ் திஸ் இமீடியட்லி ரைட் நவ் ஹியர். இதுதான் பகவான். அதனால கன்ஃபியூஷனே கிடையாது, சேஃப். வேற எங்க போனீங்கனாலும் ஃபர்ஸ்ட் எதுவுமே கிடையாது. லௌகிக வாழ்க்கைங்க பிரயோஜனம் இல்லாத டெக்னிக்ஸ் எல்லாம். என்ன உணரலப்பா அவங்க? நான் அவங்களை குத்தம் சொல்லல. ஃபர்ஸ்ட் உணரு, உள்ளப்போ நீ உள்ளப்போ எல்லாத்தையும் கண்டுபிடிச்சுன்னு வெளில வந்து உணர்வு உணர்வை வெளிப்படுத்து. உன் பேச்சில் உணர்வு தெரிக்கணும். உணர்வுனா என்னன்னு உன்னால சும்மா உட்கார முடியாது, பேச வைக்கும், உண்மையை கக்கும். அதனால இங்க உணர்ந்தவர்களே இல்லை. ஆமா, நல்லா தெரிஞ்சுங்க. இங்க வந்து சொல்றாரு, ஜீவான்மா என்பது நுண்மையானது, அது நுண்ணியது, ஒளிமிக்கது என்பதை பல்வேறு உபனிஷதங்களும் பல்வேறு விதங்களில் பேசுகின்றன. நூற்றுக்கணக்காக பிளந்த முடியின் ஒரு பங்கு அளவினது ஜீவான்மா என்று ஸ்வேதாஸ்வதர உபநிடதம் கூறுகிறது. அது அணு போன்றது என்று முண்டக உபநிஷதம் கூறுகிறது. நுண்மையானது என்றாலே அது புலன்களுக்கும் மனதிற்கும் வாக்கிற்கும் எட்டாதது என்றுதானே பொருள். அத்தகைய ஒன்றை விளக்குவதற்கான ரிஷிகளின் முயற்சிகள் இவை. இவா இவங்க முடிகள்ல 100 மடங்கு சொல்றாங்க, முடிகள்ல 100,000 மடங்குக்கு கீழே ஆட்டம். ஒரு முடியை 100,000 மடங்கு, அதுக்கு மேல நீங்க பகுக்கவே முடியாதுன்னா அதுங்க எங்கேயோ கண்ணெல்லாம் கண்ணுக்கே தெரியாது. மைக்ரோஸ்கோப்பு தான் கொண்டு வரணும். மைக்ரான் மைக்ரோஸ்கோப் கொண்டு வந்து போட்டு தான் ஆட்டமா பார்க்க முடியும். அப்படி இருக்கு. அது வந்து நம்மளுடைய விஞ்ஞானமே கண்டுபிடிச்சாச்சு. இவங்க சொல்றது தான், இவங்க சொன்னது தான் அதுவும். ஆனால் அதுதான் ஆன்ம பொருள். அதாவது ஒண்ணுமே இல்லை, ஆட்டம் கூட கிடையாது, ஆட்டமுக்கும் கீழே. அதனால இந்த பிரபஞ்சத்திலேயே இல்லை, பிரபஞ்சத்தில் இதெல்லாம் இருக்கு. பிரபஞ்சமாக இருப்பது வந்து டார்க் எனர்ஜி, டார்க் மேட்டர், ஃபோர்ஸஸ், சப்அட்டாமிக் பார்ட்டிகல்ஸ், ஆட்டம்ஸ், மாலிக்யூல்ஸ், ஜயன்ட் பிளானட்ஸ், ஸ்டார்ஸ் எல்லாமே வருது. The, from the grandest to the tiniest, the smallest. Objective, science போயாச்சு. 14 பில்லியன் வருடங்கள் இந்த பிரபஞ்சத்துக்கு வயசுன்னு சொல்லியாச்சு, அது முடிச்சு நிக்குது. ஸோ இவங்க சொல்றது வந்து நம்ம கிட்ட வந்து அதை மனிதன் தான் உணர முடியும். இவங்க இன்னும் வந்து இந்த கம்பேரிசன் கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லை. இது முடியல வந்து 100 மடங்கு பிளந்தா, 1,000 மடங்கு இதெல்லாம் கொடுக்க வேண்டிய, நம்ம கூட சயின்ஸை கூட சொல்ல வேணாம். நீ உன்னுடைய எண்ணத்தை பார்த்தால் எண்ணுபவன் டிசப்பியர்ஸ், ஃபீலர் டிசப்பியர்ஸ். அது ஆன்ம பொருள், தூக்கத்தில் ஆன்ம பொருள். இறப்புன்றது பொய். ஏன்னா பிறப்பே பொய், பிறந்தவன் ஒருத்தன் கிடையாது. ஆன்ம பொருளை மூடி மறைச்சிக்கிட்டு பெரிய மனம் நான்மயமாக நம்மளுடைய உணர்ச்சிகளில் எண்ணங்களாக மாறுது ஓயாம. மற்றபடி உலகம்லாம் ஒன்றும் கிடையாது.
இந்த சவுண்டு இந்த ஃபீலிங்ஸு இதெல்லாம் வச்சுக்கிட்டு ஆன்மீகம்லாம் பண்ணோன்னா பைத்தியக்காரனா போய் முடிவோம். அதுக்கு தான் தமிழ்நாட்டில் அட்டகாசமாக சொல்லிட்டாங்க உள்ள கடை உள்ளுன்னு எங்கே நான் எங்கே ஆரிஜினேட் ஆகுதோ அதே தான் பகவான் அடிச்சு சொல்கிறாரு. உதிக்கும் இடத்தில் ஒடுங்கி இருத்தல் யோகம் பக்தி ஞானம் கர்மம் இது உந்தி பெற உண்மை உணர்ச்சியாம் இது உந்தி பெற உதிக்கும் இடத்தில் ஒடுங்கி இருத்தல் இடம் அது என்ன இடம் ஸ்பேஸ் கிடையாது இல்லை சொரூபம் தான் இருக்கும் சொரூபம் உதிக்காதது உதிப்பது பொய் உதிப்பது விழிப்பு நிலை உதிப்பது அகந்தை உதிப்பது பிறப்பு பிறந்தவனே இல்லை என்னும்போது அவனே பொய் என்னும்போது எப்படி இறப்பு இது வந்து சும்மா வந்து ஆர்குமெண்ட் கன்விக்ஷன் இல்லை உள்ள போய் பார்க்கறதுக்கு வந்து ரிஷிகள்லேருந்து எல்லாரும் பகவான் வாழ்க்கையிலேயே வாழ்ந்து ப்ரூவ் பண்ணிட்டாரு நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் சொல்லிக்கிட்டு இருக்கோம் அப்படியே எடுத்துக்க வேண்டியதுதான் பண்ண வேண்டியதுதான். இப்போ மேலே போவோம். அதற்குள்ள வந்து அந்த ஆன்ம பொருளாக திகழும் இறைவனை பத்தி இப்ப வர்ணிக்குது. அதுக்குள்ள எது அந்த பொன்னிற ஒளி சொன்னாங்க பாத்தீங்களா அதுக்குள்ள திகழும் இருக்கும் இறைத்தன்மை இதெல்லாம் டிவினிட்டி ஃபீல்டு இதெல்லாம் உன்னுடைய நீ 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 ஸ்பேஸினுடைய எல்லைக்கு போய் நில்லுப்பா. 3 லட்சம் கிலோமீட்டர்ஸுக்கு நீ வந்து ஸ்பீடுக்கு எடுக்கவே முடியாதுப்பா. 10% கூட எடுக்கிறதுக்கு இங்க கேட்ஜெட் கிடையாது. 10% என்ன 30,000 கிலோமீட்டர் ஸ்பீடு போட்டான் துகளினுடைய ஸ்பீடு லைட்டினுடைய ஸ்பீடு அந்த ஸ்பீடுக்கு போனாதான் நம்ம பக்கத்துல இருக்கிற ஏதான ஒரு அடுத்த பிளானட்டை போய் சும்மா போய் ஹாய் சொல்லிட்டு வரலாம். இல்லவே இல்லை இல்லை. ஆனா பிரபஞ்சத்தையே கிடக்குறோம். எது பொய் மனம் இல்லை இது பக்கத்து பிளானட்டா இருக்கட்டும் இந்த பிளானட்டா இருக்கட்டும் எல்லாமுமே புத்தியில தோன்ற வாசனை உணர்ச்சிகள் மற்றபடி அங்க ரியலா இல்லை. அப்பேற்பட்ட இறை நிலையை பத்தி இந்த இடத்துல இப்போ டிஸ்கிரிப்ஷன் வருது அதை பார்ப்போம். தஸ்யாக ஷிகாயா மத்திய பரமாத்மா வியவஸ்தித அதனுடைய சிகரத்தில் அதனுடைய தலையில் பரம்பொருள் வசிக்கிறது வாசம் புரிகிறது. பொறுமா பரம்பொருள் பரம்பொருள்னா மேலான பொருள். திருப்பி வடிவத்தை தேடாதீர்கள். இவர் ஏதோ சொல்லிக்கிட்டே போக போறார். குகைக்குள்ள போய் ஒரு ஒரு வண்டை பிடிச்சு கொடுக்க போறார். ஒரு கிளியை பிடிச்சா இந்த கிளிக்குள்ளதான் பரம்பொருள் இருக்க தோற்றத்துக்கு வராதது எடுத்த உடனே சொல்லிடுறேன். ஆனா அந்த தோற்றத்துக்கு வராததை கூட எவ்வளவு அழகா வந்து எடுத்துட்டு போறாங்க. உண்மை சத்தியம் இது. ஆழ்ந்த வர்க்கத்தில் நாம் பரம்பொருள் இதே தான் இவங்க சொல்றதுதான். தஸ்யாக ஷிகாயா மத்திய பரமாத்மா வியவஸ்தித சக பிரம்ம சக சிவஹ சக ஹரிஹி சக இந்திரஹ சக அக்ஷரக பரமஸ்வராட்டு அவ அந்த மாதிரியான அந்த பரமாத்மான்ற தன்மை வந்து எல்லா தேஜஸ் பொருந்திய பெரிய பெரிய நிலைகளாக இருக்கும் இறைவர்கள் எல்லாம் அதுக்குள்ள அடக்கம் சிவன் அடக்கம் விஷ்ணு அடக்கம் இந்திரன் அடக்கம் எல்லாம் அழியாத பொருட்கள் அனைத்தும் அதனுடைய லட்சணங்கள் அப்படின்ற மாதிரி போகுது. அதை டீட்டெயிலாக பார்ப்போம். தஸ்யாக அந்த ஷிகாயா சூடரின் மத்தியே நடுவில் பரமாத்மா இறைவன் வியவஸ்திதக வீற்றிருக்கிறார். சக அவரே பிரம்மஹ பிரம்மா சக அவரே சிவஹ சிவன் சக அவரே ஹரிஹி விஷ்ணு சக அவரே இந்திரஹ இந்திரன் சக அவரே அக்ஷரக அழிவற்றவர் ஸ்வராட்டு சுய ஒளியுடன் பிரகாசிப்பவர் பரம தனக்கு மேல் யாரும் இல்லாதவர். பரமஸ்வராட்டுன்னா என்னத்தோ தனக்கு மேல் யார் அதுக்கு மேல ஒண்ணுமே இல்லை. இதையே பகவத்கீதையில ஆன்மாவை உணர்ந்த ஆன்ம ஞானியாக இருக்கின்ற கிருஷ்ண பரமாத்மா என்று சொல்லப்படுகிறவரும் ஒரு செய்யுள்ள அப்படி சொல்றாரு. மத்தஹ பரதரம் ந அந்யத் கிஞ்சித் அஸ்தி தனஞ்சய மயி சர்வமிதம் புரோக்தம் சூத்திரே மணிகணா இவக அப்படின்றார். மத்தஹன்ன என்ன என்னை கடந்து பரதரம் தரம்னா இடம் பரதரம் மேலான இடம் ந அந்யத்து எனக்கு அப்பாற்பட்டு என்னை என்ன எனக்கு அந்நியமாக எனக்கு அந்நியமாக மேலாக எதுவுமே இல்லை தனஞ்சயா. அர்ஜுன் எனக்கு நேர சொல்ற எனக்கு மேலான நிலை இல்லைப்பா அப்படின்னு தன்னை சொல்லிக்கிறார். ஏன்னா ஆன்மஞானிகள் எல்லாமே அதுல ஃபர்ஸ்ட் பர்சன்ல பேசினவர் கிருஷ்ணர்.
ஆன்மாவை தானாகவே எல்லாத்துலேயும் ம மம மாம் மயா மயி அப்படின்லாம் வரும். அகம் அதில் இந்த மாதிரி ஒரு ஸ்லோகம், மத்தக பரதரம் ந அந்யத் ந அந்யத், அந்யத்னா வேறாக எனக்கு அந்நியமாக ஒன்றுமில்லை. தனஞ்சயா ந அந்யத் கிஞ்சித் அஸ்தி, ஒரு துளி கூட இல்லை. தனஞ்சய மயி என் மேல், சர்வமிதம் புரோக்தம் அப்படின்னா எல்லாம் எல்லாம் இங்கு தோன்றி இருக்கிற அனைத்தும் ஆன்ம பொருளே நானே, மை என் மேலேயே கோர்க்கப்பட்டிருக்கின்றது. மை சர்வமிதம் புரோக்தம் சூத்ரே, எப்படி கயிற்றில் மணிகனாய மணிகள் எப்படி கோர்க்கப்பட்டிருக்கின்றனவோ, சர்வம் ஆட்டம்லேருந்து டார்க் எனர்ஜிலேருந்து டார்க் மேட்டர்லேருந்து குவாண்டம் ஃப்ளக்சுவேஷன்ஸ்லேருந்து வேக்கம்னு ஏதானு சொன்னால் அந்த வேக்கமில் கூட வேக்கம் இல்லாத தன்மை கூட சகலமும் நானே அப்படின்னா நீ நான் இல்லையா அடங்கி போன்றர். உன் புத்தியை அடக்கினா நீயும் இந்த பொருள் தான்றர். நாம் எல்லாரும் உண்மையில் பரம்பொருளரே, அதையே தான் இவங்க சொல்றாங்க. அந்த சுடரின் நடுவில் இறைவன் வீற்றிருக்கிறார். இறைத்தன்மை அது, இறைவன் தான் இறைத்தன்மை. ஆழ்ந்தவர்கள் பிரம்மாண்டமான பரம்பொருள் மயமாக நாம் இருக்கின்றோம். சத்தியம், பரமசத்தியம். அதை இங்க விழிப்பு நிலையில சர்வசாதாரணமா அந்த கோட்டையை பிடிச்சவர் ரமண மகரிஷி. உணராமல் சொல்ல முடியாது அதனை. இன்னும் எடுத்து வி ஆர் ப்ளோயிங் இட் அப், விரித்து உரைக்கிறோம், பிராக்டிக்கலா உரைக்கிறோம். இந்த காலத்து விஞ்ஞான அத்தனையும் கொண்டு வந்து உரைக்கிறோம். முக்கியமாக எல்லா தி லேட்டஸ்ட் சயின்டிஸ்ட் ஷுட் லிசன் டு திஸ். ஆமா, அப்பேற்பட்ட உண்மைகளை. அந்த சுடரின் நடுவில் இறைவன் வீற்றிருக்கிறார். அவரே பிரம்மா, அவரே சிவன், அவரே விஷ்ணு, அவரே இந்திரன், அவரே அழிவற்றவர், சுய ஒளியுடன் பிரகாசிப்பவர், தனக்கு மேல் யாரும் இல்லாதவர். ஆழ்ந்த உறக்க நிலையும் ஏதோ ஒரு நிலை, எண்ணமற்ற நிலைகளும் ஏதோ சாதாரண நிலை தான் அப்படின்னா தேடவே வேண்டாம். என்ன பிரபஞ்சமே நம் மனுஷங்கிட்ட எண்ணமா தான் இருக்கு, அவனே அவனுக்கு எண்ணம். ஒன்று தூங்குறான், இல்லாட்டி யோசிச்சுட்டு இருக்கான், இல்லாட்டி கனவு காட்டுறான் ஆழ்ந்த உறக்கத்துல. ஸோ எல்லாம் எண்ணத்தினுடைய வெளிப்பாடுகள் தான். எண்ணமே பொய்ன்னு இங்கே உணர்த்தப்படுகின்றது. இதை கடந்த ஒரு முழுமையான மேலான அதற்கு அந்நியமில்லாத ஒரு நிலை காட்டப்படுகிறது. அதுதான் ஆன்ம நிலை, அதுதான் இறைநிலை, அதுதான் கட உள்கடந்த தன்மை. அந்த இறைவனை இன்னும் இன்னும் வர்ணித்து போற்றுகின்றார்கள். ரிதகும் சத்தியம் பரபிரம்ம புருஷம் கிருஷ்ண பிங்களம் ஊர்த்வரேதம் விரூபாட்சம் விஸ்வரூபாயவை நமோ நமக. ரிதம் காணும் பொருட்களில் அழகாகவும் சத்தியம் காட்சிக்கு ஆதாரமாகவும் உள்ள பரபிரம்மம் பரம்பொருளை புருஷம் உடல்தோறும் உறைபவனை. உடல்தோறும்னு என்ன, கல்லிலையும் இருக்கான், மண்ணிலையும் இருக்கான், தூணிலும் இருப்பான், துரும்பிலும் இருப்பான், எல்லாம் தாங்க. அதான் சொன்னேன், ஆன்ம பொருள் தான் வந்து அதனுடைய சந்நிதியிலேயே அதுக்கு அந்நியம் இல்லாமல் பெரிய பிரபஞ்ச மனத்தை தோற்றுவித்து அந்த பிரபஞ்ச மனத்தில் நாம் கர்ப்பகோடி மனங்களுடன் உடலையும் வைத்து கொண்டு என்னென்னமோ உடல்கள் எல்லாம் இருந்து அதுல தனித்தனி ஸ்லாட் எல்லாம் வாங்கிக்கிட்டு அங்கேருந்து ஓயாம விழிப்பு நிலைக்கு வந்து 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 லிங்க் பண்ணி 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 இங்க கெட்டு அழிஞ்சுக்கிட்டு இருக்கோம். சுத்தமா எல்லாம் வெட்டி வேஸ்ட் இதெல்லாம் அப்படின்றது இங்கேவே இப்பவே சொல்லும் பொழுது உணரப்படணும். அததான் சொல்றார். உடல் தூரம் உரைபவனை கிருஷ்ண பிங்களம் கருமேனி திருமாலும் செம்மேனி சிவனும் ஒன்றாக இணைந்த வடிவை. கருமேனி திருமாலுக்கு தான் கிருஷ்ண, பிங்களம்ன்றதுக்கு செம்மேனி சிவன். ஊர்த்வரேதம் முற்றிலும் தூயவனை
விருபாக்ஷம் முக்கண்ணனை, விருபாக்ஷனும் நிறைய கண்கள், அதாவது ஆன்மாதான் சுய கண் கொண்டது, சுய அறிவு கொண்டது, சுய அறிவே கண்களாக திகழ்கின்றது. அதனால தான் அதை சேலஞ்சு பண்ணி கடைசியில வந்து அந்த பிரகல்லாதன் வெறுத்து போயிடுறாரு. யார் அவங்க அப்பா, என்னடா இது எப்ப பாரு வந்து ஷேடோ ஃபைட்டிங்கா இருக்க இந்த பையனோட, இவன் தான்டா நம்மளுக்கு பெரிய ஸ்டம்பிளிங் பிளாக்கா இருக்கான், நம்ம தேவேந்திரன் சிற பிடிச்சிட்டோம், யமனை சிற பிடிச்சிட்டோம், எல்லாம் பின்னாடி நிக்கிறாங்க, பிரம்மா நம்மளுக்கு வரம் கொடுத்த பிரம்மா அதுந்து நடுங்கிட்டு இருக்காரு, ஐயோ ஐயோ என்ன பண்ணுவேன் என்ன பண்ணுவேன், வரத்தை கொடுத்துட்டேனே அப்படின்னு அவரும் அவன் போய் நாராயணங்கிட்ட நிற்கிறான். அந்த நாராயணனை மாத்திரம் கண்டுபிடிக்க முடியல, இந்த பையனானா நம்மளுக்கு பிறந்த பையனானா, ஒரே வந்து எல்லாத்துலேருந்தும் தப்பிக்கிறான். நம்ம கடவுள்னு சொல்றத எல்லாரும் 33 கோடி தேவர்களும் ஏத்துக்கிட்டாங்க, ஆனா அவங்களுக்கெல்லாம் இன்டைரக்டா இருந்த இந்த விஷ்ணு மகாவிஷ்ணு மாத்திரம் எங்கேயோ ஓடி ஒளிஞ்சுக்கிட்டு பயந்துகிட்டு ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கான்ட்டு கடைசி கடைசியா ஆலகால விஷத்தை கொடுக்குறான். பெரிய நாகப்பாம்பனுடைய விஷத்தை வந்து அவங்க அம்மாவையே வச்சு கொடுக்க வைக்கிறான். யாருக்கு? பிரகல்லாதனுக்கு. ஏன்னா கண்ணுக்கு எதிர்க்க நடக்கட்டும், இதுக்கு முன்னாடி வந்து யானை காலில் வந்து மிதிப்படுறதுக்கு அனுப்பிச்சான், அப்புறம் மலை மேலேருந்து கடலில் தூக்கி வீசியிருந்தான், பெரிய நெருப்பு ஜுவாலையை இது பண்ணி வச்சு அதில் போட்டான் அந்த பையனை, என்னென்னவோ பண்ணிட்டாங்க, அண்ணாததே இல்லைங்க. ஆனால் எல்லாம் இவனுக்கு அவுட் ஆஃப் சைட்டில் நடந்தது. சரி, இவங்க தான் ஏதோ பண்ணுறாங்க போலிருக்கு, ஏமாத்து வேலை பண்ணுறாங்க போலிருக்கு, அவன் மேஜிக் பண்ணி வந்துடுறான் போலிருக்குன்னு சொல்லிட்டு ஆலகால விஷத்தை நல்லா ஒரு டம்ளர் கொண்டு வந்து அவங்க அம்மா லீலாவதி, யாரு பிரகலாதனோட அம்மா, இதை நீயே கொடுன்னு அவன் மயக்கம் போட்டே விழுந்துருவா, அதை பார்த்துட்டு மயக்கம் போட்டு விழுந்துருவா. சரி நானே கொடுக்கேன், டே குடுறான்னுவா, அதற்கு என்ன குடிச்சிருவியா நீன்வா, ஏன் எல்லா இடத்துலையும் இருக்கிற அவன் காப்பாத்துவான், என்ன குடிச்சிடும், குடிச்சிட்டு ஃபியூ செகண்ட்ஸு ஃபுல்லா கருநீலம் ஆகி திருப்பி ஃபுல்லா லைஃப் வந்துடும். அப்ப நேரடியா நடந்த பிறகு இனிமே இது இல்லை, யார் நீன்னு கேட்பான். அப்பதான் யாரு பையன், வேற எப்படி கேட்கறது, எதிரியை நம்ம பக்கத்திலேயே வச்சிருக்கோமே, நம்ம தானே கடவுள்னு வரம் எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டோம், எல்லாரும் அடங்கிட்டாங்க, நம்ம எவ்வளவு வருஷம் வேணா வாழ்ந்துக்கலாம், நம்மளுக்கு எதிரி கிடையாது. எதிரி வந்தாவணும்ல, அவனுடைய அந்த ஜென்மம் முடிஞ்சாவணும்ல, அரக்க ஜென்மம். கடவுளாகவே நானும் கடவுள்னு பறைசாற்றி ஆரம்பிச்சப்போ அங்க வந்தாவணும்ல, யார் நீன்னு பையனே சந்தேகப்படுவான், யார் நீ அப்படின்வான். உன்னுள்ளும் என்னுள்ளும் இருக்கும் ஒரே அதே மகாவிஷ்ணு தான் நானும்வான். அதெல்லாம் வேணாம், நீ கிடையாது மகாவிஷ்ணு, இந்த மகாவிஷ்ணு இந்த தூணில் இருக்கானா அப்படின்னு கேட்பான். பக்கத்தில் இருக்கிற தூணை பார்த்து, தூணிலும் இருக்கிறார் துரும்பிலும் இருக்கா, இதில் இருக்காரா சொல்லு, ஆவா இருக்கா, ஒரே அடி அடிப்பார். பார்த்தா அது குழந்தைகிட்டு வருது வருது. அவன் கேட்டேன், நான் சாகக்கூடாது, இப்படிலாம் சாகக்கூடாது, அப்படிலாம் சாகக்கூடாதுன்னு கேட்ட மாதிரி எல்லா எக்ஸாம்ஷன்ஸும் வச்சு சிங்கத்தினுடைய தலையும் மனிதனுடைய உடலையும் நரசிங்கமாக வந்து வீட்டுக்கு உள்ளேயும் கிடையாது வெளியிலையும் கிடையாது, ஆயுதங்களால் கிடையாது, மடியிலேயே போட்டுக்கிட்டு வாசப்படியில் உட்காந்துக்கிட்டு மதியமும் கிடையாது இரவும் கிடையாது, சாயந்தர வேலை சூரிய அஸ்தமனம் முடிஞ்ச வேலையில் கரெக்டாக மடியில் போட்டு வாசப்படியில் உட்கார வச்சு நகங்களால் நேரடியாக இருதயத்தை பிளந்து எடுத்து கொல்லுகின்றார். பிசிக்கலே கிடையாது எல்லாம், ஆனா பிசிக்கலுக்கு போக போக ஒன் இஸ் கெட்டிங் காட், அதை மாட்டிக்கிறோம் சிக்கிக்கிறோம். எண்ணம் வந்து பிசிக்கல், உணர்ச்சி பிசிக்கல், எல்லாம் போய் ஆழ்ந்த உரத்துல இல்லவே இல்லை. அதனால இந்த பிரபஞ்சத்தையே நம்ம வந்து டிஸ்கார்ட் பண்ணலாம், தைரியமாக டிஸ்கார்ட் பண்ணலாம். இது வந்திருக்கிறது யூட்டிலிட்டேரியன்க, எண்ணத்தை உபயோகிச்சு சம்பாதிக்கணும்னா சம்பாதிச்சுக்க, அதுக்கு மேல அது பிரயோஜனம் கிடையாது, அதுல நான் கிடையாது நீ கிடையாது. அதை பார்க்கணும்னா நீ சைலண்ட் ஆகணும், ஸ்டில் ஆகணும், ரெண்டும் பண்ணியே ஆகணும். இவ்வளவுதான் இனிமே சயின்ஸ் ஆன்மீகம், வேற வாழணும் கிடையாது, இதுக்கு மேல ஆன்மீகமே கிடையாது. அதுக்கு உண்டானது நம்ம படிச்சுட்டு இருக்கோம். விருபாக்ஷம் முக்கண்ணனை விஸ்வரூபாயவை எல்லாம் தன்வடிவாய் கொண்டவனை நமோ நமக பலமுறை வணங்குகிறேன். காணும் பொருட்களில் அழகாகவும் காட்சிக்கு ஆதாரமாகவும் உள்ள பரம்பொருளை உடல்தோறும் உறைபவனை கருமேனி திருமாலும் செம்மேனி சிவனும் ஒன்றாக இணைந்த வடிவை முற்றிலும் தூயவனை முக்கண்ணனை எல்லாம் தன் வடிவாய் கொண்டவனை பல முறை வணங்குகிறேன். அதுதான் அந்த கடைசி பேரா. இப்போது வந்து நம்மை அகமுகமாக்கி இறைவனின் சந்நிதியில் விடுகிறது இந்த நாராயண சூக்தம். இனி தொடர்ந்து அன்புடன்
அவரது சந்நிதியில் இருப்பதே உண்மையான தியானம். இனி வருவது விஷ்ணு காயத்ரி. விஷ்ணுவுக்கு சொல்லப்படுகின்ற காயத்ரி மந்திரம் போல ஒரு மந்திரம். நாராயண சுக்தத்திற்கு பிறகு இதை ஓதுவது வழக்கம். ஓம் நாராயணாய வித்மகே வாசுதேவாய தீமகி தன்னோ விஷ்ணு பிரச்சோதயாத் அப்படின்னு முடியுது. நாராயணாய, நாராயணனை வித்மகே அறிந்து கொள்வோம், வாசுதேவாய வாசுதேவனை, வாசுதேவன்னா உயிர்களை காப்பவன் அர்த்தங்க, தீமகி தியானிப்போம், தத் விஷ்ணு அந்த விஷ்ணு நம்மை பிரச்சோதையா தூண்டட்டும், நாராயணனை அறிந்து கொள்வோம், அதற்காக அந்த வாசுதேவனை தியானிப்போம், அந்த விஷ்ணு நம்மை இந்த தியான முயற்சியில் தூண்டட்டும். என்ன தியான முயற்சி? ஸ்டில்னஸுக்கும் சைலன்ஸுக்கும் போகிறது தான் ஒரே முயற்சி. அதுக்கு உண்டான இதயம்ன்றது அந்நியமாக எங்கேயோ இல்லை, நமது ஆழ்வுறக்கம். அந்த ஆழ்வுறக்கத்தை இப்போ கொண்டு வரணும். இது முடிஞ்ச உடனே நீங்கள் இதை பண்ண பொருள். இன்றையோட இந்த 18வது செயலில் முடிச்சுப்போம். இந்த 18வது செயலினுடைய பொழிப்பெறையை கொஞ்சம் பார்த்துட்டு அத்தோட முடிச்சுப்போம். அதாவது 18வது செயலில் திருப்பியும் படிச்சுடுறேன். இருமுலை நடுமார்பு அடிவயிறு இதன் மேல் இருமு பொருளுள நிரம்பல இவற்றுள் ஒரு பொருள் ஆம்பல் அரும்பென உள்ளே இருவிரல் வலத்தே இருப்பது இதயம். இரண்டு மார்பகங்களுக்கு நடுவில் உள்ள மார்புக்கும் அடியில் அதன் கீழுள்ள வயிற்றுக்கும் மேலாக ஆறு பொருட்கள் உள்ளன. அவை பலவித நிறங்களானவை. இவைகளுக்குள் ஒரு பொருள் ஆம்பலின் அரும்பை போல் உள்ளே நடுமார்புக்கு வலது புறம் இரண்டு விரல் தள்ளி இருப்பது இதயமாகும். இடதுபுறத்தில் இருக்கும் உடல் உறுப்பாகிய இதயத்துக்கு வேறாக வலதுபுறத்தில் சூக்ஷ்ம இதயம் என்று இதயம் ஒன்று இருப்பதாக இங்கு கூறப்படுகிறது. இதை ஞான இதயம் என்று வர்ணிக்கப்படுகிறது. இதுதான் உலக உயிர்களின் தோற்றங்களுக்கு மூலஸ்தானம் என்றும் சொல்லப்படுகின்றது. உலக உயிர்களுக்கு மூலஸ்தானமான இந்த இதயத்திலிருந்து நான் பாவம் பிரபஞ்ச மனத்திலிருந்து சதா நம்மளோட கனெக்ஷன்ல இருந்துகிட்டே இருக்கு. நம்ம நினைப்புல இருக்கோம், பிறப்பா இருக்கோம், மரப்புல இருக்கோம், இறப்புக்கு போறோம், தூக்கத்துக்கு போறோம், திருப்பி பிறக்கிறோம், திருப்பி நினைப்பா இருக்கோம். என்னவா இருந்தாலும் பிரபஞ்ச மனத்திலேருந்து நம்ம போவே முடியாது. பிரபஞ்ச மனத்துக்கு அப்பால் இருக்கிற, பிரபஞ்ச மனத்தையும் இன்க்ளூட் பண்ணி தனக்கு அந்நியமாக அதை விட்டு வைக்காமல் இருக்கின்ற அந்த ஆன்ம பொருளை பார்க்கறதுக்கு நம்ம எண்ணுபவன் பக்கத்துல இருந்து பார்த்தோம்னா அவன் இல்லை, அது இதயம், அதுதான் ஆன்ம பொருள். இங்க இமீடியட்டா நடக்க வேண்டிய சொர்க்கவாசல் ஹிருதயம் எல்லாம் ஒரே வார்த்தை. நம்ம எண்ணுபவனை பார்த்தோம்னா அவன் இல்லை, உணர்ச்சியை பார்த்தோம்னா அவன் இல்லை. ஆழ்ந்த வர்க்கம் போல ஒண்ணு இருக்கும். நம்பணும். நம்ப முடியலன்னா வாசனையினுடைய வேகம் ஜாஸ்தியா இருக்குன்னு அர்த்தம், அவ்வளவே, வேற ஒண்ணுமே கிடையாது. இதை ஞான இதயம் என்று வர்ணிக்கப்படுகிறது. இதுதான் உலக உயிர்களின் தோற்றங்களுக்கு மூலஸ்தானம் என்றும் சொல்லப்படுகிறது. ஞானிகள் இதயமே ஞானம் என்று சொல்வது இதையே. ஞானிகள் இதயமே ஞானம் என்று சொல்வது இந்த இடத்தையே. நான் யார் என்னும் விசாரணை மூலம் இதயத்தில் ஆழ வேண்டும் என்று சொல்லப்படுவதும் இந்த கேந்திரத்தையே. எங்கும் நிறைந்த பரவஸ்துவை விட்டு தன்னை வேறாக நினைத்த அவலமடைந்த ஜீவன் மீண்டும் அந்த வஸ்துவை அடைவதற்குரியதான ஸ்தானமும் இதுவே. ஞானிகள் நன்கு அறியக்கூடியதாய் தேகத்தின் உள்ளும் புறமும் எங்கும் வியாபித்து உளிரும் இதயத்திற்கு இந்த உடலில் ஒரு இடத்தை சுட்டி காட்ட வேண்டுமாயின் அது வலது மார்புகத்தில் உள்ளதென்று கூறப்படுகின்றது. ஜீவன் உதித்து ஒடுங்குவதற்கு உரிய இடமாயிருப்பது இந்த வலதுபுறவிற்கும் இதயம்தான். அந்த இடத்திலிருந்து தாங்க ஃபுல் பிராணா உயிர்ப்பு திறன் வந்து 72,000 நாடிகள் மூலமாக பிரபஞ்சமாக நமக்குள் பிரபஞ்ச மனத்தின் மூலமாக நான் மூலமாக மனிதனிடத்தில் விரிகிறது. ஆமா, இது உதிக்கிற இடத்திலேயே அதை திருப்பி ரிவர்ஸ்ல போய் பார்க்க முடியும். இதை பார்த்தவர் சொல்லிக் கொண்டிருக்கின்றார், அதை உணர்ந்தவன் நானும் உரைத்துக் கொண்டிருக்கின்றேன், அவ்வளவுதான். உயிருக்கு உடையவனும் நான் என்னும் சொல்லின் உண்மை பொருளுமான ஆத்மா உடம்பின் மார்பில் வலதுபுறம் விளங்கி கொண்டிருப்பதனால்தான் மனிதன் நான் என்று தன்னை குறிப்பிடும் போது அந்த இதம் இருக்கின்ற மார்பின் வலதுபுறத்தையே தன் கையினால் தொட்டு கூறும் பழக்கத்தை காண்கிறோம். அனைவரிடத்திலும் அந்த பழக்கமே உள்ளதால் மார்பின் வலதுபுறமே இதயஸ்தானமாகும். எல்லா அவஸ்தைகளிலும் அகந்தைக்கு தொடர்புடைய இடம் இதயம்தான். எல்லா அவஸ்தைன்னா மூணு அவஸ்தை, நனவு, கனவு, ஆழ்ந்தவர். நேரடியாக இதயம்தான். இதயத்தில் ஆழ்ந்தவர்களை ஒடுங்குது. இதயத்தில் ஆழ்ந்த வர்க்கத்தில் பிரைவேட்டாக உலகத்தை சிருஷ்டிக்குது அகந்தை. அப்புறம் போலியான இந்த பிரபஞ்சத்தையும் தன்னுடையதாக ஆக்கி கொண்டு அந்த அகந்தை வெளில வருது, எண்ணமா உணர்ச்சியா. இப்படியே அது வந்து மொத்தத்தில் அது நடக்கிற அந்த பிளாட்ஃபார்ம் அரங்கம் இதயம். இதயம்
ஆன்மா. இன்னதென்று அறிந்து யாராலும் கூற முடியாத உண்மை இதயம்தான். உலகம் தோன்றுவதற்கு ஒரு கண்ணாடி போன்றதாகும். அது இருப்புணர்வு மாத்திரமாக பிரகாசிக்கிறது. சிதாகாசமான அதுவே இதயம் எனப்படும். மேலும் அகந்தையே யாவுமாம் ஆதலால் அதற்கு கரு இதயம் என்றும் சொல்லப்படுகிறது. அதற்கும் கரு இதயம் என்றும் சொல்லப்படுகிறது. என்ன பிரபஞ்சம்ன்றது நம்மளோட அகந்தை தான், வேற ஒண்ணுமே கிடையாது. நம்ம உணர்ச்சி தான் உலகம், வேற ஒண்ணுமே இல்லை. இறைவனின் இருப்பிடம் என்று குறிப்பிடும் போது இதயத்தை மலராகும். அதில் உறைபவனை குகேசன் என்றும் கூறப்படுகிறது. இந்த இதய மலரில் வண்டு நுழைய முடியாது என்பதை வண்டுரா பூமியில் வதிகின்றான். யாமவனை கண்டு அழைத்தல் எங்கன் கழறு என்று தலைவிக்கு வண்டாகிய தோழி கூறுகிறாள். நன்றாக படித்த வாலிபன் ஒருவன் பகவானிடம், பௌதீக தேகத்தை பற்றிய சாஸ்திரத்தை அறிந்த அறிஞர்கள் எல்லாம் மனிதனின் இதயம் மார்பின் இடது பக்கம் இருப்பதாக கண்டு சொல்கிறார்களே, ஆனால் பகவான் வலது பக்கம் இருப்பதாக எதை கொண்டு சொல்கிறீர்கள்? இதற்கு ஏதாவது சாஸ்திர பிரமாணம் இருந்தால் தயவுசெய்து அறிவிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன் என்றார். அதற்கு பகவான், ஆமாம், பௌதீகமான இதயம் இடது பக்கம் தான் இருக்கிறது, அதில் எந்தவித சந்தேகம் இல்லை. ஆனால் நான் கூறுவது பௌதீக இதயத்தை பற்றியதல்ல, இந்த இதயம் வலது பக்கம் தானே இருக்கிறது, இது என்னுடைய அனுபவம். இதற்கு எந்தவித பிரமாணமோ திருஷ்டாந்தமோ தேவையில்லை. இருந்தாலும் திருஷ்டாந்தம் வேண்டுமானால் சீதோபநிஷத்திலும் அஷ்டாங்க ஹிருதயம் என்னும் மலையாள ஆயுர்வேத கிரந்தத்திலும் இந்த விஷயத்தை விவரிக்கப்பட்டிருக்கின்றது சொன்னார். பிறகு சீதோ உபநிஷத்திலிருந்து மந்திரத்தையும் ஆயுர்வேத புஸ்தகத்திலிருந்து ஒரு ஸ்லோகத்தையும் படித்து காட்டினார். ஞானியின் இதயம் வலதுபுறமும் மூடனின் இதயம் இடதுபுறமும் இருப்பதாக இயேசுநாதரும் கூறியுள்ளதை சுட்டி காட்டினார். மூடன்னா என்ன? பொருள் இருக்கிறதே இல்லைன்னு நினைக்கிறவன், அதுதான், வேற ஒன்றும் இல்லை. அவனுக்கு ஒன்றும் தெரியல. அவன் புத்தியில வர எண்ணம் தான் பெருசு, நான் தான் பெருசு எல்லாருக்கும். நான் என்னுடையதான், அதுவும் நான் என்னுடைய வந்து உடம்புல வேற வச்சுட்டு இருக்காங்க எல்லாரும். ஸோ அதுதான் பெருசுன்னு நினச்சிட்டு இருக்காங்க. ஸோ அந்த அளவில் தான் வந்து பகவானும் சொல்லியிருக்காரு. நம்ம வந்து நாராயண சுக்தத்தையே பார்த்துட்டோம். அதில் நல்ல விவரமாக கொடுத்துருந்ததை நான் எப்பயோ படித்தது ஞாபகம் இருந்ததுனால அதையே எடுத்துக்கொண்டு வந்து போட்டு இதை முழுவதுமாக நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். இப்பொழுது நீங்கள் உடனடியாக சும்மா இரு விசார தியானத்தில் அப்படியே ஆட்படலாம். சும்மா இருக்கும் இடம் வந்து இதயம் தான், ஆன்மப்பொருள் தான், அவ்வளவே. இதற்கு மேல் வந்து ஒன்றுமே இடமே கிடையாது. அதனால் உடனே கண்களை மூடிக்கொண்டு ஆரம்பித்து விடுங்கள். நானும் சிறிது அவகாசம் உங்களுடன் இருந்துவிட்டு பிறகு ஐ வில் கோ ஆஃப்லைன். நாம் நாளை மாலை 7 மணிக்கு உள்ளது 40 அனுபந்தம் 19வது செய்யுளில் நாளை மாலை சந்திப்போம். ஜஸ்ட் பி சத்சங்ஸ்லேயும் இந்த டிரான்சண்டின்லேயும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க எல்லாரும், ஷேர் பண்ணுங்க எல்லாருக்கும், உலகத்துக்கு எடுத்துகிட்டு போங்க. உங்கள் ஒவ்வொருத்தரும் நீங்கள் அனுபவிங்க, உலகத்துக்கும் எடுத்துகிட்டு போங்க. மிக மிக எளிது நாம்ன்ற அந்த உண்மை பொருள், அதை அடைஞ்சால் எல்லாத்தையும் நம்ம இங்கே முடிக்கிறோம். அவ்வளோதான், நல்லது, ஆரம்பிச்சிருவோம்.